ஹலோ வியூவா செனினோவை பார்க்க போறது டீமன்ஸ்ல ஏர் எபிசோட் ஃபார்ட்டி நைன் டூ ஓபன் பண்ணா போன பாட்டுல நெசுக்கோவியும் டேஞ்சரோவியும் அடிச்சு திருகானுங்கள சுத்தி பார்த்தா அந்த இடமே பாத்தீங்கன்னா கண்ணா பின்னன்னு நொறுங்கி போய் கிடக்குது அவங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா எங்கேயும் ஓடவும் முடியாது ஒலியவும் முடியாது அதே நேரம் இங்க நெசுக்கோ பாத்தீங்கன்னா பில்டிங் இடிஞ்சு மேல விழுந்து அவ அடியில நல்லா மாட்டிட்டான் அவ பாத்தீங்கன்னா நம்மளோட கத்தியை நல்லா இழுத்து புடிச்சிருப்பா அட கத்திய விடுமா மேல இருக்க ரபல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன் அப்பதான் நீ தப்பிக்க முடியும்னு சொன்னா கேக்க மாட்டா கத்திய நல்லா இறுக்கமா பிடிக்க ஆரம்பிப்பாளா ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிடும் இப்படி புடிச்சுன்னா பிங்கர்ஸ் எல்லாம் பிச்சுட்டு போயிடும் சொன்னா கேளுன்னா கேட்க மாட்டான் அந்த டைம் அந்த இடமே புக மண்டலமா இருக்கும் அதுக்கு நடுவுல அந்த டீமன்ஸ் நம்மளுக்கு ரெண்டு பேர்த்தையும் தேடி வந்து இருக்குதுங்க இப்ப அவங்க வர்றதுக்குள்ள இவன் எப்படியாச்சும் நெசுகோவை காப்பாத்தி ஒன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆனும் அதை பண்ண மாட்டான் அதுங்களை காலி பண்றதுக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணுவான்னு வைங்க பட் அதுக்கு நெசுகோ சொல்றது கேட்கணுமே அவ கேட்கவே மாட்டான் கத்திய விடாம புடிச்சு இழு இழுன்னு எழுத்துக்கிட்டே இருப்பான் அதே நேரம் டொக்கிட்டோ அந்த கியோகோங்கிற டீமனை மீட் பண்ணால அத அதோட பேர அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் உன கொள்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயங்கள்லாம் நான் பேசணும்னு சொல்லும் உடனே இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அவன் பின்னாடி நிப்பாங்க எதுகிட்ட தேவை இல்லாம ஏன் பக்கத்துல வரீங்கன்னு கேட்டா பயமா இருக்குதுப்பா பா வேற என்ன நீதான் தான் சமாளிக்கணும் நாங்க வேடிக்கை மட்டும் தான் பாப்போம் அந்த கியோக்க என்ன சொல்லுவா இப்போ நீங்க தான் என்னோட கெஸ்ட் சோ இன்னைக்கு ஒரு ஷோ ஒண்ணு காட்ட போறேன் என்னோட ஆர்ட் ஒர்க்க பாத்துட்டு நீங்க அசந்துருவீங்க என்ன ஒண்ணு அவனுக்கு ஒரே அளவும் புரியல என்னடா வளரிட்டு இருக்கேன் பா நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் வளர்றேனா இல்ல ஓட ஓட விட்டு அடிக்க போறேனான்னு தெரிய போகுதுன்னு ஒரு வேஸ் ஒண்ணு உருவாக்குவான் அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பெரிய சைஸுக்கு வருமா அத பாத்துட்டு மிரண்டுருவாங்க என்னடான்னு பார்த்தா வில்லேஜ்ல இருந்த ஏகப்பட்ட வேர்த்த கொண்டுச்சு அவங்களோட பாடி எல்லாத்தையுமே

அவருடைய அறிவு கட்டவனே உன்னை நான் பொல்லக்காம விட்ட மாட்டேன் மின்னல் வேகத்துல வந்து கத்திய கழுத்து கொண்டு வந்துருவான் ஆனா அந்த ஒரு செகண்டுக்குள்ள அவனோட வேஸ்குள்ள போய் எஸ்கேப் பாயிருவான் இன்னும் என்னோட ஆர்ட் ஒர்க்கை நான் கம்ப்ளீட்டா உங்ககிட்ட ஷோ பண்ணவே இல்ல அதுக்குள்ள ஏன் நீ அவசரப்படுற கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருமா அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டருமே தெரியும் என்னன்னா இப்போ ரெண்டு வேஸ் இருக்குன்னு வைங்க ஒன்னு இங்க இருக்கு இன்னொன்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னா அவனால இந்த வேஸ்ல இருந்து இன்னொரு வேஸுக்கு ஈஸியாவே டெலிபோர்ட் ஆக முடியும் வேகமா போய் அந்த வேஸ் அட்டாக் பண்ணி காலி பண்ணாலும் அவன் அடுத்த வேஸுக்கு மாறிடுறான் உடனே அந்த டீமன் பாத்தீங்கன்னா காட்டு கத்து கத்துவோம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆர்ட் ஒர்க்கை இப்படி அழிப்பேன் அது எவ்வளவு சூப்பரான வேஸ்ட் தெரியுமாடா லூசு பயில அப்படி இப்படின்னு பச்சை பச்சா திட்டுமா இவனுக்கு ஒன்னும் புரியல எப்படி அவன் ஒரு வேஸ்ட்ல இருந்து இன்னொரு வேஸ்ட்டுக்கு மாறான் அப்படின்னு அவன் யோசிச்சு இருக்கும் போது அவன் வண்ட அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இது க்ளோன் டீமன் மாதிரி இல்ல ஆனா இதோட தலையை காலி பண்ணிட்டாலே போதும் அது மொத்தமா காலி ஆயிரும் அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த டீமன் என்ன பண்ணுவான் தௌசண்ட் நீடில் பிஷ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிஷஸ் உருவாக்குவான் அது என்ன பண்ணும் வாயில இருந்து ஏகப்பட்ட நீடில்ஸ் வச்சு அட்டாக் பண்ணும் நல்ல வேலை நோட் பண்ணான் அதனால எஸ்கேப் ஆயிட்டான் பட் அவனு ரெண்டு பேரும் அங்க தனியா

எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தடுத்துட்டு அந்த கேப்ல ரெண்டு பேரும் எஸ்கேப் இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துனா அந்த பிஷிங் அட்டாக் பண்ணது சாதாரண நீடு இல்ல அதுல பாய்சன் இருக்குது இவன் பாடியில ஒன்னு சொருகுனாலே அதோட எஃபெக்ட் தாரமாறா இருக்கும் இப்போ இத்தனை நீடுகள் சொருகி இருக்குல்ல அதனால நம்மளோட கைய காலுன்னு எல்லாமே கூடிய சீக்கிரத்துல மரத்து போயிடும் அப்படி இருக்கும் போது நீ செத்துடுவேன் தேவையில்லாம தேவையில்லாத ஆலையில காப்பாத்தி தேவையில்லாம இப்போ நீ உயிரை விட போற உன்னோட வாழ்க்கையே ஒர்த்ல சாப்போ போகுது அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானா அப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு வரும் யாரோ அவனை பார்த்து உன்னோட லைஃபே ஒரு ஆன ஒன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும் பாதி ஃபேஸ் தான் தெரியும்னு வைங்க அது அவனோட பாஸ்ட் மெமரி அது ரெக்கவர் ஆகுது ஆனா அது என்ன ஏதுன்னு கம்ப்ளீட்டா அவன் மைண்டுக்கு வரல யாரோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க யாரா இருக்கும் அப்படியே யோசிச்சு பாப்பா ஒரு சில விஷுவல்ஸ் அவன் மைண்டுக்கு வருது அது எந்த இடம் என்னாச்சு என்ன ஏதுன்னு வேற என்னன்னு ஒழுங்கா தெரியல இவன் வேற நான் ஆர்ட் ஒர்க்க பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானா அது அவனுக்கு கடுப்பாயி தேவையில்லாம பேசிட்டு இருக்கதாண்டா ஒர்த்லஸ் ஆன விஷயம் அறிவு கட்டவனு சொல்லி அட்டாக் பண்ணா அவன் கழுத்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வெட்டும் படாது அப்படியே இழுத்துக்கிட்டு போவான் போகும் உடனே அவன் இன்னொரு வேச கிரியேட் பண்ணி ஒரு அடி அடிப்பான் பாத்தா ஸ்லைம்ல மாட்டிட்டு இருப்பான் ஏன்னாப்பா செம்மையா இருக்குதா இதுல இருந்து உன்னால எஸ்கேப் ஆகலாம் முடியாது என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ளேயே சிக்கி சாக வேண்டியதான் சொல்லுவான பொறா வென்று என்கிட்ட கத்தி இருக்குன்னு சொல்லிட்டு வெட்ட ட்ரை பண்ணா கத்தியால அந்த ஸ்லைம வெட்ட முடியல இது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னங்கடா இது புது ட்விஸ்டா இருக்குன்னு அந்த டீமன் பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிடும் நான் ஒரு டீமன் ஸ்லேயரோட வெப்பனையே தடுத்து பிரீத்திங்கே பண்ண விடாம லாக் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தையுமே நாங்க அழிச்சிருவோம் அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர்ஸுக்கு வெப்பன் ஒண்ணு இருக்கவே இருக்காது நல்லது அப்படி அவங்க பண்ணிட்டாலே அவங்க அப்படியே அடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கிபுர் சூச்சி தான் இந்த உலகத்தோட தலைவர் யாராலையும் அவரை தடுக்க முடியாதுன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான் இங்க நெசுக்கோ வேற கத்திய புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்னு படாத பாடு பட்டிட்டு இருப்பான் ரத்தம் வேற நிறைய போகுமா என்ன பண்றான்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணுவா அந்த ஸ்வாடு பாத்தீங்கன்னா தக தகன் இருந்து அதோட கலர் கம்ப்ளீட்டா மாறுது அது மட்டும் இல்லாம டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகுது சொல்ல போனா பிளாக் ஸ்வாடா இருந்தது இப்ப ரெட் ஸ்வாடா மாறியாச்சு அதெல்லாம் விடுங்க இப்போ அந்த ஸ்வாடு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோடிங் பிளட் ஸ்வாட் இதை வச்சு ஒரு போடு போட்டான

அந்த மாதிரி தான் நம்ம பயனுக்கும் ஒரு பிளாக் ஸ்வார்டு கிடைச்சிருந்துச்சு ஆனா இப்போ அதுவும் ரெட் கலர்ல மாறிடுச்சு இதுக்கு நெசுக்கவோட பிளட்ல இருக்க பவருக்கு தான் தேங்க் யூ சொல்லணும் என்னதான் மத்த ஸ்வார்ட்ஸ்மேன் கூட கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டான மெத்தேடா இருந்தாலும் இப்போ இவனோட ஸ்வார்டும் அவரோட மாதிரியே மாறிடுச்சு நம்மளால ஸ்ட்ராங் ஆயிருக்கலாம் பட் என்னதான் அவன் ஸ்டாங்கானாலும் அவனை விட ஸ்டாங்கான டீமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஊருக்குள்ள சுத்திட்டு தான் இருக்குது நம்ம பயம் பாடி ஆட்டோமேட்டிக்கா பயத்துல நடுங்குதுன்னு வைங்க பட் இவனுக்குன்னு ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கல்ல அந்த சப்போர்ட் தான் இன்னுமே அவனை உயிரோட வச்சிருக்குதுன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை சோ அவங்க எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் இப்போ அவனை காப்பாத்தி இவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு போனவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அதாவது டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும் மனுஷங்களோட உயிரை காப்பாத்தணும் கண்டிப்பா பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க அந்த டீமன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க பின்னாடி வந்து அந்த அனல் பறக்கிற கத்தியோட வந்து நின்னுட்டு உங்களை காலி பண்ண தாண்டா வந்த முடிஞ்சா இப்ப வாங்கடாம்பா அவனுக்கு சிரிப்பா வரும் ஆட பொடி பயல டம்மி பய மாதிரி டிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களை ஜெயிச்சிட முடியுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ முதல்ல முடிஞ்சா என்னைய போட்டு தல்றான்னு உரோகி சும்மா வெறித்தனமா அட்டாக் பண்ண பா பாஞ்சு வருவான் ஆனா அந்த செக்கிட்டோக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் புரியுது அந்த பிளேடு தாறு மாறா எரிஞ்சுகிட்டு இருக்குது அதை பார்க்கும் போதுன்னு அவனுக்கு ஒரு மெமரி வரும் அதாவது அந்த கிபுட் சுஜி தான இவங்க எல்லாத்துக்கும் பவர் கொடுத்துருப்பான் அதுவும் அவன் பிளட் யூஸ் பண்ணி சோ அந்த பிளட்ல இருக்க மெமரி ஒன்னு வருது எவனோ ஒருத்தன் இதே மாதிரி ஒரு ஸ்வாடை வச்சுதான் கிபுட் சுஜியை போட்டு பொல பொலன்னு பொல காட்டு காட்டி சோ அதே மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே போதே காட்டுவாங்க அந்த தலைமை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சிம்பிளா மாறிடும் இனோகமி ககுரான்னு சொல்லிட்டு அந்த உரோகிய வரும்போது ஓங்கி கழுத்துலயே ஒரு போர்டு அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான் அதோட

இனி இதுக்கப்புறம் இவன் கூட சண்டை போட்டு காலி பண்ணுமா இல்ல லூசு பையன் அவனே நார்மலாயிட்டா இல்லையான்னு டாடா